பண்ணிக்கிறீங்க? சோறு பண்ணிச்சு, அதுக்கு ரசம் பண்ணிக்கிறேன். நான் சோறு இருக்குதுன்னு நீங்க ஏற்கனவே சொன்னீங்க. அதுக்கு சாதம், தக்காளி சாதம் மாதிரி வறுத்து வைங்கன்னு தானே சொன்னேன். ரசத்துக்கு மிளகு சீரகிச்சுங்கிறீங்க? ரசம் வச்சா நல்லா கண்டு வச்சம்மா. முன்னாடியே நான் சொன்னா இல்லையா? சொன்னேன்ல தக்காளி சாதம் மாதிரி வறுத்துருங்கன்னு. காது கேக்குதா இல்ல செவிடா? இம்மா பெரிய பஞ்ச காதுல வச்சிருந்தா எங்க கேக்கும்? சும்மா அந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அது தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு தக்காளி சாதம் வறுத்து கொடுங்க. அழுறது யார் சும்மா அழுறது? சீக்கிரம் தக்காளி சாதம் வறுத்து வாங்க, நான் வரேன். என்ன இங்க அழுறத? ஊன்னு வீட்டுல நல்ல வீட்டுல அழுதுன்னு இருக்கதா? Yeah.
சொன்னான் சாமி சின்ன குழந்தை கூட நல்லா செஞ்சிடும், சின்ன குழந்தை கூட நல்லா செஞ்சிடும், நல்லா நல்லா ஒண்ணும் பண்ண முடியாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மாமியார் மருமகள் கொடுமை மாதிரி தான், மருமகள் வந்து மாமியார கொடுமை பண்ற மாதிரி வந்து எடுத்திருக்கோம். ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்டும் பண்ணுங்க, ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம என்னுடைய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் சொல்லு, பாய் சொல்லு, பாய் சொல்லு.